கலா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச வெஜிடபிள் அதுதான் உருளைக்கிழங்கு. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு வில்லனாக தான் பார்த்துட்டு வராங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்கிட்டயோ டாக்டர்ஸ்கிட்டயோ போனீங்கன்னா அறவே இந்த கிழங்கு வகைகள்லாம் வந்து தொடக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. பட் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குரூப் என்ன சொல்லுவாங்க, இந்த உருளைக்கிழங்குல வந்து அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதனால் வந்து இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க. இன்னொரு சில குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா உருளைக்கிழங்கை விட இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து வைட்டமினே அதிகமாக இருக்குது, ஸோ இது ஒரு சூப்பர் ஃபுட்டு, அதுக்கு பதிலாக இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கிடையாது. இப்போ நம்மளோட இந்த ட்ரெடிஷ்னல் டயட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா போன எபிசோடில், ஸோ அந்த மாதிரி இந்த முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் இது கூட சேர்த்து நீங்கள் இதை கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து பெருசாக ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ரெண்டாவது அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த பல விதமான சத்துக்களும் வந்து நம்ம உடம்புல பேலன்ஸ்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பிளட் சுகர் லெவல்ஸை பற்றி பேசும்போது உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால மட்டும் உங்களோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு ஏறாது. நீங்கள் சாப்பிட்ற மெடிசன்ஸு, நீங்கள் ஃபுட்டு எப்படி குக் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு, உங்களோட ஜெனட்டிக்ஸு, அதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் தூங்குறீங்க, இந்த சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், இந்த ஹெல்த்தி ஃபேட்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அது உடம்புக்குள்ளே வந்து உடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமான ஃபேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட மெயின் ரோலே என்னென்னா நமக்கு நல்லா அந்த ஃபுல்னஸை கொடுக்கும். ஸோ அந்த கிரேவிங்ஸை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது உணவு வந்து அதிகமாக சாப்பிட்றதுக்கான ஒரு தூண்டுதல், ஸோ அதுதான் வந்து இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அந்த சாப்பாட்டில் இருக்கிற நியூட்ரன்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ உருளைக்கிழங்கு எந்த விதத்தில் சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வச்சு சாப்பிடலாம், கண்டிப்பாக பாயில் பண்ணியோ பேக் பண்ணியோ எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் கன்சியூம் பண்ணுங்கள், அதுவும் லெஸ் தேன் 100 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டா போகும். ஃப்ரைட் ஃபார்ம்ஸ், இந்த சிப்ஸ் எடுக்கிறது இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக சாப்பிட்றது அது கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரி.